பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 71, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதையெல்லாம் என்னை பற்றியே, என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். புதிய நாளிலே புதிய ஆற்றலை தர நீர் எங்களுக்கு பக்கத்துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமை தேடி வரும் பொழுது உமது வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கி உமது அருளினால் நிரப்பி எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வழிகளை அமைத்து கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். அப்ரகாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம். யாக்கோப்பின் தெய்வமே உமை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களுடைய கண்ணீரை காண்பவரே உமை துதிக்கின்றோம். ஏழை எஸ்தருக்கு ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்தி ஆண்டவரே ஒரு ராஜஸ்திரியாக மாற்றியவரே உமை துதிக்கின்றோம். அவர் வழியாக இஸ்ரவேல் மக்களை விடுவித்தவரே உமை துதிக்கின்றோம். ஆண்டவரே ரூத்துவுக்கு போவாஸ்கன்களில் தயவு கிடைக்க பண்ணியவரே உமை துதிக்கின்றோம். ஆண்டவரே அந்த நாளில் அன்னால் கண்ணீரோடு ஜெபித்த வேளையிலே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த அன்பு நேசரே உமை துதிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர். எங்களோடு தங்கியிருக்கின்றீர். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றீர். எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் தருகின்றீர். அதற்காக உமை துதிக்கின்றோம். அப்பா, நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர். நல்லதொரு குடும்பத்தை கொடுத்திருக்கின்றீர். நல்லதொரு மனைவியை கொடுத்திருக்கின்றீர். நல்லதொரு கணவரை கொடுத்திருக்கின்றீர். குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றீர். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ எங்களோடு கூட இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். அப்பா, அமைதியோடு இருக்க எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களை கைவிடாதபடி உமது உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருமுகத்தை நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, இளமை பருவத்தில் இருந்தே நீர் எங்களுக்கு கற்பித்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை நீர் செய்து கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, வயது முதிர்ந்த நிலைமையிலும் முடி நரைத்துவிட்ட நிலைமையிலும் நீர் கைவிடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்கிக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் எதிரிகளுக்கு முன்பு வெட்கமுறாதபடி மானக்கேடு அடைந்து விடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தினால் நிரப்பிக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, உம்மை புகழ்ந்து பாட உமது நாமத்தை எடுத்துரைக்கக்கூடிய நாவன்மையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் எங்களுக்கு தரக்கூடிய அருளையும் ஆசீர்வாத மீட்பையும் ஒவ்வொரு நாளும் எடுத்துரைக்கும்படியாக நோக்கி செபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அரும் செயல்களையும் அற்புத அடையாளங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, நீரே எங்களுக்கு நம்பிக்கை. அப்பா, நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கின்றீர். சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். என்றால் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தவறிவிடக் கூடாது. ஆண்டவரே, பாவத்திற்கு துணை போய்விடக் கூடாது. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் இருந்துவிடக் கூடாது. பாவத்திற்கு மேல் பாவம் செய்தால் ஏதாவது ஒரு பாவம் தண்டனை தீர்ப்பில் இருந்து உங்களை விடுவிக்காது என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கல்வாரி பாடுகளை நாங்கள் உற்று நோக்கக்கூடிய வேளையிலே தியானிக்கக்கூடிய வேளையிலே நீர்பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாம் எங்களுக்காக நாங்கள் பாவம் செய்து விடாதபடி
உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் எங்களுக்கு நீர் தந்து கொண்டு இருக்கின்றீர் சுவாமி. அதை உணராதபடி அறிந்து கொள்ளாதபடி மந்த புத்தி உள்ளவர்களாய் பெயர் கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனை நாங்கள் கைவிடப்பட்டது போல் நினைக்கிறோம் அப்பா. எங்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்றும் எங்களை சூழ்ந்து எங்களுடைய தீயவர்கள் வருகிறார்கள். ஆண்டவரே, பாவிகள் எங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள், எங்களுக்கு எதிராக தீமைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிட்டு விடாதையும் என்கின்ற வார்த்தையின்படி எங்களை கைவிடாதபடி, முதிர் வயதில் இருக்கிறவர்களை தள்ளிவிடாதபடி, ஆற்றல் குன்றி போய் இருக்கிறவர்களை கைவிட்டு விடாதபடி அவர்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அவர்களுக்கு மீட்பையும் ஆற்றலையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் துன்பத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே வேதனையோடும் உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிடாதபடி தாங்கிக் கொண்டு இருக்கின்றீர். திருப்பாடல்கள் 56 அதிகாரம் 8 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் துன்பங்களில் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோட்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்து உள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவோ என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய துன்பங்கள் எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீர் சேர்த்து வைத்து இருக்கின்றீர். இவை எல்லாவற்றையும் குறிப்பேட்டில் எழுதி வைத்து இருக்கின்றீர். தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் வீழ்ச்சி உற்றுவிடாதபடி உமை நோக்கி மன்றாடக்கூடிய நேரத்திலே எங்களுடைய எதிரிகள் எல்லோரும் புற முதுகிட்டு ஓடும்படியாகவும் நீர் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கும் எங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கு எதிராய் வருகிறவர்களுக்கும் நீர் வெளிப்படுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் சுவாமி, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. அற்ப மனிதர் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு துணை என்கின்ற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கடந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திருப்பாடல்கள் 57 அதிகாரம் 1 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன், இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலிலே நீர் எங்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். நீரே புகலிடமாய் இருக்கின்றீர் என்கின்ற விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய நோய்களை குணமாக்குவீராக, வேதனைகளை எடுத்து மாற்றுவீராக, குடும்பங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரையும் எல்லா முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரையும் நீர் துடைத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பாவத்தில் விழுந்து விடாதபடி, தீமைக்கு துணை போய்விடாதபடி, யார் யாரெல்லாம் பாவத்தோய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, தீமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். பிள்ளைகள் இந்த நாளிலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தீமை அனைத்திலும் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை ஆராதிப்பார்களாக. நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய நோய்களை குணமாக்கும்படியாக ஆண்டவரே மருத்துவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். மருத்துவத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை என் ஆண்டவர் தாமே யார் வழியாவது உருவாக்கி கொடுக்க வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பண்ணை, இந்த அருமையான நேரத்திலே அருமையான நாளிலே எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலூர்ப தாயே, பூண்டி மாதாவே, உமது பிள்ளைகளாகிய எங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த நாளிலே உமது மகனிடம்
எங்களிடம் பரிந்து பேசி திரு குடும்பமாய் வாழக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே. அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.